சிவந்த சமுத்திரத்தை பிளக்க மோசேயின் கோல் உயர்த்தப்பட்டது. 1000 பெலிஸ்தர்களை முறியடிக்க சிம்சோனின் கரத்தில் கழுதையின் தாடை இருந்தது. 600 சத்துருக்களை முறியடிக்க சம்காரின் கரத்தில் இருந்தது தாற்றுக்கோல். கோலியாத்தை முறியடிக்க தாவிதின் கரத்தில் இருந்தது ஒரு குழங்கள். யோர்தானை பிளக்க எலியாவின் கரத்தில் இருந்தது ஒரு சால்வை. உன்னை உயர்த்த, உன்னை ஆசீர்வதிக்க, உன்னை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்ற உன்னுடைய கரத்தில் இருப்பது தேவனுடைய சத்திய வேதாகமம். வேதம் சொல்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பானாம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமாம். இந்த மாதத்துல நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக என் தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். அன்பார்ந்த தேவ சனங்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையில் சமாதானமும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் பெருகுவதாக. இத்தனை மாதங்களாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த புதிய மாதம் நவம்பர் 1ஆம் தேதியில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இம்மட்டுமாய் உதவினவர் இனிமேலும் நமக்கு உதவிகளை செய்வார். அந்த தேவன் நமக்கு தூரமாக இல்லை, நமக்குள்ளவே இருக்கிறார். பாருங்கள், மாதங்கள் மாறிட்டே இருக்கும். அக்டோபர் போய்விட்டது, இப்பொழுது நவம்பர் வந்திருக்கிறது. நவம்பர் முடிந்த பிறகு டிசம்பர் வரும். காலங்களும் மாதங்களும் நேரங்களும் மாறிட்டே இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மாறவே மாட்டார். அவர் வேதத்தையே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்து விட்டார். இதை சொல்லும்பொழுதே ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு தகப்பனார் தன் பிள்ளை படிக்கும்படியாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். மேற்படிப்பு படிக்க கப்பலில் 21 நாள் பயணம் போக வேண்டும். அப்பொழுது அம்மா கொடுத்த சாப்பாட்டெல்லாம் இவன் கப்பலில் சாப்பிட்டு போகிறான். கேன்டீனுக்கு போயிட்டு சாப்பாடை வாங்கி கொண்டு ரூமுக்கு போகிற ஜனங்கள் இப்படியாக பேசிட்டு போகிறாங்க. ஒரு சாப்பாடு 250 ரூபாய் என்று உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ இவன் யோசிக்கிறான், தன்னுடைய கரத்தில் அவ்வளவு பணம் இல்லை. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் 750 ரூபாய் செலவு செய்ய வேண்டும். அவ்வளவு பணம் நம்ம இடத்துல இல்லையே என்று சொல்லி அம்மா கொடுத்த சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம் என்று அவன் முடிவு எடுத்துகிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறான். ஒரு பெரியவர் இவனை பார்த்து, வாப்பா கேன்டீனில் போய் சாப்பிடலாம் என்று கூப்பிட இவன் சொல்லுகிறான், கையில் காசு இல்லாததுனால வேண்டாம் சார், நான் வரலை, நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொல்லிவிடுகிறான். மறுநாளும் அவர் இவனை பார்க்கிறார், வாப்பா போய் சாப்பிடலாம் என்று சொல்ல இவன் சோகத்தோடு சொல்கிறான், நான் வரமாட்டேன் சார், நீங்கள் போய் சாப்பிடுங்க என்று. அப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. கேட்குறார், ஏன் தம்பி நீங்கள் சாப்பிட வரல, கையில் காசு இல்லையா என்று கேட்க அவன் தலை குனிந்து சொன்னான், இல்லை சார், என்னிடத்துல அவ்வளவு காசு இல்லை. அவர் இவனை பார்த்து சொன்னார், உன் டிக்கெட்டை என்னிடத்துல கொண்டு வந்து காட்டு என்று சொல்ல இவன் ஓடி போய் டிக்கெட் கொண்டு வந்து கொடுக்குறான் அந்த பெரியவர் இடத்துல. அப்போ பெரியவர் பார்த்து படிச்சுட்டு சொன்னாரான், தம்பி உங்கள் அப்பா உனக்கு இந்த 21 நாளும் 3 வேளை சாப்பாடு மட்டும் இல்லை, வேறு என்ன ஸ்நாக்ஸ் உனக்கு தேவைப்பட்டாலும் அதெல்லாம் சாப்பிடக்கூடிய எல்லா பணத்தையும் முன்னாடியே கட்டிட்டு இருக்காரப்பா, நீ கவலைப்பட வேண்டியதே இல்லை, நீ சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு போகலான்னு சொன்னாரான். இந்த வாலிபனுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அதே தான் இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவச்சனமே, உங்களுக்கு வேண்டிய சகல நன்மைகள், சகல ஆசீர்வாதங்கள் இந்த நவம்பர் மாதம் மட்டுமல்ல, வாழ்நாளெல்லாம் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மைகளையும் இந்த சத்திய வேதாகமத்தில் கர்த்தர் கொடுத்துட்டார். அதுதான் சங்கீதம் 1:2-3 சொல்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு வேறாகப்பட்டது. தண்ணீரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, தண்ணீரே இந்த மரத்தை தேடி வரத்தக்கதாக அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சத்திய வார்த்தை சொல்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், சத்திய வார்த்தை மேலே மட்டும் நமக்கு தாகமும் வாஞ்சும் இருந்து அந்த வேதத்தை படித்து அதன்படி நடக்க வேண்டும் என்கிற உணர்வு வந்துவிட்டால் போதும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக அந்த தேவன் செய்வார். இதே தான் வாலிபனாகிய யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி நடத்துவது என்று அவன் கலங்கி நிற்கிறான், நீ கவலைப்படாத யோசுவா,
இந்த நியாய பிரமாணத்தின் புத்தகம் என்னுடைய வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். உன்னை எல்லாவற்றிலும் நான் சக்சஸ்ஃபுல் மேனாய் மாற்றுவேன் என்று. நீங்கள் வெளிப்படுத்தல் 1:3 படித்தாலும் அங்கேயும் இதே வசனம் தான் சொல்லப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை படிக்கிறவனும் கேட்கிறவனும் இதின்படி நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று. அப்போ என்ன ஒரு வல்லமை இந்த வேதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் உருவாக்கக்கூடிய வல்லமைங்க. அது அப்படியே நம்ம விசுவாசிக்கணும். கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம், வெண்ணையை கையில் வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்சு ஓடுகிறோம். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், எல்லா தேவைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த சத்திய வேதாகமத்தில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த மாதத்தில் என்ன செய்வோம் கவலைப்படாதீங்க. சாத்தா உங்கள் குடும்பத்தை உடைச்சிட்டானே, கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைகள் ஒரு பக்கமாய் கலங்கி தவித்து நிற்கிறீர்களா? கடன் பாரம், கடன் பிரச்சனை, நாளுக்கு நாள் வட்டிக்கு மேலே வட்டி கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்று கலக்கமும் வேதனையுமா இருக்கிறீங்களா? எல்லோருக்கும் புதிய மாதம் என்றால் சந்தோஷம், ஆனால் உங்களுக்கு மட்டும் 1 வந்தாவே இந்த மாதத்தை எப்படி நான் கடப்பேன் என்ற வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? பிள்ளை நிமித்தம் கவலை, கணவன் நிமித்தமாக கவலை, மனைவி நிமித்தமாக கவலை, வியாதியினால் வருத்தப்பட்டு இருக்கிற சூழ்நிலை வந்தாலும் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக செய். வியாபாரத்தில் தோல்வியாக கவலைப்படாதீங்க, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக கர்த்தர் செய்வார். ஆபிரகாமும் ஒரு வியாபாரி ஆடு மேய்க்கிறவன், ஈசாக்கும் ஒரு வியாபாரி ஆடு மேய்க்கிறவன், யாக்கோபும் ஒரு வியாபாரி ஆடு மேய்க்கிற தொழில் அவருடைய தொழில். அவர்களை பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதத்தால் நிரப்பின தேவன் உங்கள் வியாபாரத்தையும் வர்த்திக்க செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வேத வசனத்தை எடுத்து வாசிங்க, இந்த வேத வசனத்தை நேசிங்க. ஏதோ டைலாக் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இந்த வேத வசனத்தையே உங்கள் வாழ்நிலெல்லாம் யோசிங்க. நன்மையும் கிருபையும் நிச்சயமாக உங்கள் வாழ்நாளெல்லாம், நாட் ஓன்லி ஆன் திஸ் மந்த் ஆஃப் நவம்பர், ஆல் த டேஸ் ஆஃப் யுவர் லைஃப் உங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாக இந்த தேவன் செய்வார். இந்த ஒரு ஸ்டோரியை சொல்லி நான் முடிக்க போகிறேன், கவனிங்க. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஜி நிக்கல்சன் ஐயா அவர்கள் சொன்னது, ஒரு ஏழை விதவை தன் மகனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவன் வெளிநாட்டில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறான், தாய் சாப்பாட்டு கூட ஒன்றுமில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஹவுஸ் விசிட்டிங் செய்ய பாஸ்டர் வருகிறார். அவர் விசாரிக்கிறார், பார்க்கிறார் வீட்டில் ஒன்றுமில்லை. ஓடி போய் அந்த அம்மாவுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் அந்த மாதத்துக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்துட்டு அவர் கேட்கிறார், உன் மகன் என்னம்மா பணத்தை எதுவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறது இல்லையா என்று கேட்க, ஐயா ஒன்றும் அவன் இதுவரையில் அனுப்பி வைக்கல, ஆனால் மாதம் மாதம் என்னை விசாரிக்க முடியாத கடிதத்தை மட்டும் அனுப்புகிறான், அதை படிக்கவும் எனக்கு தெரியலை, அங்கங்கே சொருகி நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்ல பாஸ்டர் கோபம் வந்தது. பாஸ்டர் சொன்னார், அவனுடைய அட்ரஸ் கொடுங்க, அவனுக்கு நான் கடிதம் எழுதுகிறேன் என்று சொல்ல இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா அவன் நன்றாக இருந்தால் போதும் ஐயா, எனக்கு நீங்கள் இருக்கீங்களே அது போதும், எனக்கு என் மகன் நன்றாக இருக்கட்டும் என்று சொல்ல, அவர் கொடுங்கம்மா அந்த கடிதத்தை படிக்கலாம் என்று கேட்கிறார். அம்மா ஓடி போயிட்டு அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த ஏழை தாய் பாஸ்டர் இடத்துல கொடுக்குறாங்க. இந்த அம்மா கடிதத்தை கொடுக்குறாங்க, அது கடிதம் அல்ல காசோலை. மாதம் மாதம் தன்னுடைய மகன் இந்த அம்மாவுக்கு செக்குகளை அனுப்பி வைக்கிறான். அம்மாவுக்கு அது உள்ள அவ்வளவு பணம் இருக்கிறதை தெரியல அம்மாவுக்கு. அதே போல தான் தேவ பிள்ளைகளாக நாம் தேவன் நாம் அனுபவிக்க வேண்டிய சகல நன்மையும் சம்பூர்ணமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். எங்கள் சத்திய வேதாகமத்தில் இந்த வேதத்தை நாம் நேசிக்கும் பொழுத, இந்த வேதத்தை நம்ம பயபக்தியோடு கூட வாசிக்கும் பொழுத கர்த்தர் நம்மோடு கூட பேசிகிட்டே இருப்பாருங்க. இது தான் ப்ராக்டிக்கல் பிளெஸ்ஸிங். அவர் பேச பேச அதன்படி நீங்கள் நடக்க நடக்க நன்மையும் கிருபை இந்த மாதத்தில் உங்களை பின்தொடரும்படியாக கர்த்தர் செய்வார். ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாமல் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மலையடியை கூட மகிழ்ச்சியான பிள்ளைத்தாட்சியாக நான் மாற்றுவேன் என்று. கடன் பிரச்சனையாக கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று.
பாஸ்டர் என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை என்று சொல்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் கொடுப்பதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று. வாழ்க்கையில் பயம் 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 என்று பயத்தில் உடைந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த பில்லி சூனிய கட்டுகளுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எந்த சாத்தானின் கிரியைகளுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று. வியாதியின் பலவீனங்கள், வியாதி குறித்து ஒரு பயம் வேதனையில் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறது, என் வார்த்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன், உன்னுடைய எல்லா அழிவுக்கும் விலக்கி உன்னை காப்பாற்றுவேன் என்று. எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். என் நல்ல பரலோக தந்தையே, இந்த நவம்பர் மாதம் எங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, என்ன நடக்க போகிறது? கடந்த மாதத்தில் அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நான் சந்தித்தேன். இந்த மாதத்திலேயாச்சும் ஒரு அற்புதம் நடக்குமா என்று உங்களுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல செய்வதெல்லாம் வாய்க்கத்தக்க. தேவனுடைய ஆசீர்வாதமும் நன்மையிலும் கிருபையிலும் பிள்ளைகளை இந்த நவம்பர் மாதம் முழுக்க பின்தொடர செய்யுங்க சுவாமி. உம்முடைய வேத வசனத்தின் மேலே ஒரு வாஞ்ச தாகத்தால் நிரப்புங்க. வேதத்தை நேசிக்கட்டும், வேதத்தை வாசிக்கட்டும், வாழ்நாளெல்லாம் அந்த வேதத்தையே யோசிக்க செய்யுங்க ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை பின்தொடர போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். மே காட் பிளஸ் யூ. நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக, ஆமேன்.